ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏகே ஸ்டார்ட் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? சௌக்கியமா? இப்போ நம்ம வந்து பிரமிட் பார்க்க போகிறோங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியஸ்ட் கியூப் பார்த்திங்கன்னா இது மட்டும்தாங்க. நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இதில் பெரிய ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதில் அந்த அளவுக்கு நாம் சிரமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபார்முலா, அது ஃபார்முலா மாதிரி கூட ஃபீல் ஆகாது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த மூவிங் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஹோல் கியூப் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி சால்வ் பண்ணணுன்றத உங்களுக்கு வந்து நான் இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தேவை அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் எங்களால் அடுத்தடுத்து வீடியோக்களை வந்து போடுறதுக்கு ஒரு ஊக்குவித்தலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரமிடில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மொத்தம் இதுக்கு மாஸ்டர் மார்ஃபிக்ஸ் போல தான் நாலு பக்கங்கள் இருக்குது, ஓகேவா? ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து ஒரு கார்னர், ரெண்டு கார்னர், மூணு கார்னர் இருக்குது. சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு சென்டர் இருக்குது, இதோ ஒரு சென்டர் இருக்குது, இதோ ஒரு சென்டர் இருக்குது. இதெல்லாம் பெரிய சைஸ் வந்து எட்ஜஸ், ஓகேவா? அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தெரிஞ்சிக்கணுன்றது ஒரு பேசிக் தான், ஓகேவா? அடுத்து வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணமோ அப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மொதல் நம்ம சேர்க்கறது வந்து கார்னரை வந்து ஃபஸ்ட்டு மூணு கார்னரை வந்து சேர்த்துடணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த பீஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? மூணு கார்னர். ஸோ நம்ம என்னென்ன கார்னர் சேர்க்கலாம், எது ஈஸியாக சேருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம், ஓகேவா? இங்கே எல்லோ, க்ரீன், ரெட் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ரீன் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட் கலர். ஸோ க்ரீன் மேலே ஒரு கார்னர் சேர்த்துட்டேன், அடுத்து இந்த ஒரு கார்னரை சேர்த்துட்டேன், அதுக்கடுத்து தேர்ட் ஒன் இந்த கார்னரையும் சேர்த்துட்டேன். இப்போது மூணு கார்னரையும் சேர்த்துட்டேன். மூணு கார்னரை சேர்த்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற எட்ஜஸை வந்து நாம் சேர்த்துடணும். சாரி, சென்டர், இந்த சென்டரையும் நாம் சேர்த்துடணும் பெருசாக இருக்க. ஸோ க்ரீன் எங்கே இருக்குன்னு சுற்றி தேடுவோம், சேர்த்துட்டோம். ஆல்ரெடி ஒன்று வந்து நம்ம கலையனாய் வந்திருக்கு. ஸோ க்ரீனை வந்து திருப்பி வச்சுருவோம். அடுத்து க்ரீன் வந்து கீழே எங்கன்னா இருக்கான்னு சுற்றி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த நான் சொன்ன போல் இந்த கியூப் வந்து ஈஸி சால்வ் பண்ணுறதுக்கு, அதனால் நம்மளை சுற்றி தான் இருக்கும். ஸோ இதை சேர்க்கறது ரொம்ப ஈஸி. இப்போ இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறோம். கீழே இருக்கிறத ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டுட்டு போகிறேன். ஸோ நமக்கு சேர்ந்துடுச்சு. அப்படியே க்ரீனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு க்ரீனில் ஒரு ரோ வந்து சால்வ் ஆகிடுச்சு. அடுத்து சுற்றி இருக்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல இங்கே வந்து நமக்கு என்ன வரணும், க்ரீன் எல்லோ வரணும். க்ரீன் எல்லோ எங்கே இருக்குன்னு இப்படி மேலே வந்து சுற்றி பார்ப்போம். பொறுமையாக சுற்றுவோம். க்ரீன் எல்லோ வந்து நமக்கு மேலே வந்து கிடைக்கல. ஸோ வேறு கலர் எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்து க்ரீன், ப்ளூ, இது வந்து கரெக்டாக தான் சேர்ந்துருக்கு. ஆனால் என்ன, தலைகீழ சேர்ந்துருக்கு. ப்ளூ இருக்க வேண்டிய இடத்துல க்ரீன் இருக்குது, க்ரீன் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளூ இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு ஃபேக் பீஸை ஜாயின் பண்ணி இந்த பீஸை வெளியில் கொண்டுட்டு வந்துடணும். இதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இருக்கிற பீஸ் இல்லை இங்கே இருக்கிற பீஸ் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் சைடு இருக்கிற பீஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு இருக்கிற பீஸை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ரைட் சைடை அப் பண்ணுறேன், அடுத்து லெஃப்ட் சைட் கொண்டுட்டு போனதா அகெயின் ரைட் சைட் கொண்டுட்டு வந்துடுறேன். இப்போது அது கலைஞ்சிடுச்சு. அகெயின் ரைட் சைடை
டவுன் பண்ணுறேன். இப்போ நமக்கு க்ரீன் ப்ளூ வந்து வெளியில் தான் இருக்கும். இதோ இருக்கா ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ வெளியில் தான் இருக்குது. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஈஸியாக சேர்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இந்த பீஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகும்னு. இப்படியே மேட்ச் ஆனால் பழைய மாதிரி தப்பாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போது லெஃப்ட் சைட் கொண்டுட்டு போவோம். லெஃப்ட் சைட் போய் கொண்டுட்டு போய் நம்ம டவுன் பண்ணி பார்த்தோன்னா மேட்ச் ஆகுது. அப்போது இது லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் கரெக்டு. அப்போ லெஃப்ட் சைடு வச்சு தான் இதை நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இருக்க வேண்டிய நம்ம டாப்பை அந்த பீஸை ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேவா, மூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை வந்து அப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த பீஸை அகெயின் லெஃப்ட்டுக்கே கொண்டுட்டு வரோம். ஓகேவா, ஸோ சேர்ந்துடுச்சு. இதை அப்படியே லெஃப்ட் சைடு வந்து டவுன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ளூ கலர் வந்து லாஸ்ட்ரோ சேர்ந்துடுச்சு. அடுத்து க்ரீன் வித் த்ரெட்டு எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். க்ரீன் வித் எல்லோ இருக்குது. ஓகே, க்ரீன் வித் த்ரெட்டு இதோ இங்கேயே இருக்குது. இப்போ வந்து செக் பண்ணுவோம், திரும்பவும் க்ரீன் வந்து கீழே இருக்குது. அப்போது இதை மேட்ச் பண்ணி பார்த்தா சேருது இந்த இடத்துல. ஸோ நமக்கு ரைட் சைடு வந்து இது மேட்ச் ஆகுது. அப்போது ரைட் சைடு இருக்கிற பீஸை லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போய் இப்படி வச்சுருவோம். இப்போது ரைட் சைடை வந்து அப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த வச்ச பீஸை அப்படியே ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் டவுன். ஸோ நமக்கு ரெட்டும் சால்வ் ஆகிடுச்சு. அடுத்து க்ரீன் எல்லோ இதோ அதுவும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் இங்கே இருக்கா. இப்போ பாருங்களேன், இந்த எல்லோவை நம்ம எப்படி மேட்ச் பண்ணோன்னா நமக்கு வந்து அது மேட்ச் ஆகாது, கலர் வந்து திரும்பி இருக்கும். அதுக்கு ரைட் சைடு வச்சு செக் பண்ணுவோம் அகெயின். இப்போது டவுன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து மேட்ச் ஆகுது. அப்போ இது ரைட் சைடு இருக்க வேண்டிய பீஸ் தான். ஸோ அப் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடு இருந்ததுன்னா இந்த க்ரீனை வந்து அப்படியே லெஃப்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறோம். அப்புறம் ரைட்டை வந்து அப் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போன பீஸை அகெயின் ரைட்டுக்கு கொண்டுட்டு வரோம். அடுத்து ரைட்டை டவுன் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு கலர் வந்து சேர்ந்துடுச்சு, க்ரீனும் சேர்ந்துடுச்சு, எல்லா கலர்லேயும் லாஸ்ட் ரோ வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கிற கார்னரை அந்தந்த கலருக்கு நேராக வச்சிடணும். வச்சிட்டோமா, அடுத்து இந்த சென்டர் இதையும் நேராக வச்சிருவோம். இந்த ரெட்டில் எல்லோ கலர் இருக்கு தானே, சுற்றி வந்துடுவோம். அங்கே எல்லோவை செட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், ரெண்டும் சேம் கலராக இருக்கணும். ஓகேவா, ஒன்று ரெண்டும் எல்லோவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டும் ப்ளூவாக இருக்கணும். இங்கேயும் அதே தான், ஒன்று ரெண்டும் எல்லோவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டும் ரெட்டாக இருக்கணும். ஸோ இங்கேயும் அதே தான், ரெண்டும் ப்ளூவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டும் ரெட்டாக இருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து லெஃப்ட்டு ஓகேவா, இது வந்து ரைட் சைடு, இது வந்து ரெண்டு மேட்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து டவுன் பண்ணிக்கணும், அடுத்து ரைட் சைடு வந்து டவுன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா லெஃப்டை அப் பண்ணுறோம், அடுத்து ரைட்டை அப் பண்ணுறோம். ஓகேவா, ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு டவுன் பண்ணுறோம், அப்புறம் ரைட் சைடு டவுன் பண்ணுறோம், அப்புறமா லெஃப்டை அப் பண்ணுறோம், ரைட்டை அப் பண்ணுறோம். இப்போ நம்ம சேர்த்து வச்ச க்ரீன் வந்து கலைஞ்சிடுச்சு, இந்த க்ரீன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேண்டியது. ஸோ இதை வந்து லெஃப்ட் சைட் கொண்டுட்டு போகிறோம், அகெயின் ரைட்டை அப் பண்ணுறோம். அப்போ எப்படி சேர்த்தோமோ அதே போல் திரும்பவும் ரைட் சைட் கொண்டுட்டு வரோம், ரைட்டை டவுன் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு எல்லாமே மேட்ச் மேட்ச் ஆகிடுச்சு. ஆ, இதை வந்து நீங்கள் சொல்லலாம், இதை அப்படியே திருப்பி வைக்கலாமே, திருப்பி வச்சா எப்படி மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாது இல்லை. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, இதுவும் ஈஸி தான், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு தடவை போட்டோன்னே வந்துடுச்சு, சில டைம் வந்து அப்படி வராது. அப்படி வரலைன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டவுன் பண்ணோம், அப்புறம் ரைட் சைடு டவுன் பண்ணோம், அப்புறம் லெஃப்ட் அப் பண்ணோம், அதுக்கப்புறமா ரைட் அப் பண்ணோம். அப்போது சேர்ந்தனால போயிடு, சரி ஓகே, சேரலைன்னா திரும்பவும் என்ன பண்ணணும், ரைட் சைடு பண்ணணும். அதே போல் ரைட் டவுன் லெஃப்ட் டவுன், ரைட் அப்
லிஃப்ட் அப். திரும்ப பண்ணணும். அப்போ சேர்ந்துச்சுன்னா நம்ம அடுத்த இது மூவுக்கு வந்து போகலாம். அப்போவும் தெரிலன்னா திரும்பவும் லெஃப்ட் சைடு வந்து கண்டினியூ பண்ணும். லெஃப்ட் டவுன் ரைட் டவுன், லெஃப்ட் அப் ரைட் அப்னு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு எல்லோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தான் எல்லோ இருக்குது. ஸோ எல்லோ கலரை நம்ம இப்போ சேர்க்கணும். ஓகேவா? இப்போ எல்லோ கலர் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து அப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அகெயின் ரைட்டை டவுன் பண்ணுறோம். திரும்பவும் ரைட் சைடு வந்து அப் ரொட்டேட் பண்ணுறோம். திரும்பவும் ரைட் சைடு வந்து அப் பண்ணுறோம். திரும்பவும் ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். அகெயின் இதே தான், இதே கலர் மேட்ச் ஆகிற வரையும் நம்ம செய்யணும். மேலே வந்து ஒரே ரொட்டேஷன் தான், கீழே மட்டும்தான் நமக்கு மாறும். ஸோ நமக்கு சேர்ந்துடுச்சு. இப்போ இதை அந்தந்த கலருக்கு நேராக வச்சுருவோம். இப்போது நமக்கு வந்து இந்த பிரமிட் வந்து ஹோல் கியூப் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எல்லோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறனால நம்ம வந்து டாப்பு அந்த செகண்ட் இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம். இதே நமக்கு வந்து எல்லோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேர்க்க வேண்டிய கலர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அதே தான், ரைட் சைடு வந்து அப் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம். ஓகேவா? மேலே இருக்கிற ஸ்டெப் என்னமோ ஒன்று தான். ஃபஸ்ட்டு ரைட் அப் பண்ணுறோம். நம்ம எந்த கலரை வந்து எந்த பக்கம் சேர்க்கணுமோ, ஸோ லெஃப்ட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு வந்து மேலே மூவ் பண்ணணும், ரைட் சைடு இருந்தால் ரைட் சைடு மூவ் பண்ணணும். ஆனால் இது மட்டும் மாறும். இது ஃபஸ்ட்டு அப் வரும், அதுக்கப்புறமா நம்ம வந்து லெஃப்ட் சைடு சேர்க்கணுன்னா அப் லெஃப்ட், அகெயின் ரைட் டவுன், அப் லெஃப்ட், ரைட் அப், அப் லெஃப்ட், ரைட் டவுன், அப் லெஃப்ட். இதே நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக கலர் சால்வ் ஆகுற வரையும் பண்ணணும். அப்போது ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் ரைட் அப் அப்ரைட், ரைட் டவுன் அப்ரைட், ரைட் அப் அப்ரைட், ரைட் டவுன் அப்ரைட். இதே ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த கியூப் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோ தாங்க இந்த கியூபு. மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு 10 minutes கூட எடுக்காது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்து வேறொரு கியூப்பில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிநேகிதி. பாய், சி யூ சூன்.